Hi friends, welcome to Kadam's Construction. இன்றைக்கி நம்ம 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ் பிளான் பார்க்க போகிறோம். வாங்க பிளானை டீட்டெயிலாக பார்க்கலாம். லேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 20 feet x 30 feet ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 feet வந்து செட் பேக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த செட் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் கேஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டீல் ஆர் ஆர்சிசி ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சவுத் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 feet வந்து செட் பேக்ஸ் கொடுத்துருக்கோம். நார்த் சைடில் பார்த்திங்கன்னா 1 feet 6 inch செட் வந்து செட் பேக்ஸ் கொடுத்துருக்கோம். வெஸ்ட் சைடில் வந்து நம்ம வந்து செட் பேக்ஸ் கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு, இது மெயின் டோரு. ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 9 feet x 15 feet. ஹாலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 விண்டோ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது சோபா செட்டு, இது டிவி யூனிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet x 10 feet. இது கேஸ் ஸ்டவ், இது சிங்க்கு. கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா 1 விண்டோ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 9 feet x 10 feet. இது காட்டு. இந்த ரூமுக்கு வந்து 1 விண்டோ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூமுக்கான கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூமு, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet 7 inch x 5 feet 7 inch. இது வெஸ்டர்ன் க்ளாசெட்டு. இது பார்த்திங்கன்னா வென்டிலேட்டரு. ஸோ இந்த பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 lakhs வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அது மூலிமா நம்ம வந்து ஒரு பெருமளவில் வந்து செலவுகளை வந்து குறைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரெட் பிரிக்ஸ் வேலை பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வந்து இப்போ இருக்குது, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைல். டைல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ரேஞ்சில் லே பண்ணிங்கன்னா ஒரு செலவுகளை நம்மளால் வந்து குறைக்க முடியும். டோர்ஸ், மெயின் டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேக்கு இல்லாமல் கண்ட்ரி வீட்லேயே நம்ம வந்து கொடுக்கலாம். விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ரூம் டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டோர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலிமா நம்ம வந்து ஒரு பெருமளவு செலவுகளை வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் இன்ஜினியர், கன்சல்ட்டிங் இன்ஜினியரை பார்த்து அவங்களோட கன்சல்ட்டிங்கை வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ப்ராப்பராக பண்ணும்போது நம்மளோட செலவுகளை வந்து பெருமளவில் நம்ம வந்து குறைக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.